ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் உதயலட்சுமி வந்து அவங்களோட சேனலில் ஒரு கேக் ரெசிபி வந்து போட்டிருந்தாங்க. அவங்க சேனல் நேம் வந்து தன்வா உலகம், செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக அவங்க போட்டிருந்தாங்க ஒரு பனானா கேக் ரெசிபி, அதை தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறோம். நியூ இயர் வேறு வருது, ஸோ நியூஇயருக்கு இந்த கேக் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிட முடியும். அதுக்காக தான் நான் இந்த டைம் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி பண்ணுறேன். வாங்க, நான் வந்து இன்னைக்கு இந்த கேக் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு கீக் பிராண்டோட ரோபோ குக் எலக்ட்ரிக் குக்கரில் தான் கேக்கை வந்து ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக வாங்கினோம் இந்த எலக்ட்ரிக் குக்கர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அப்போலேருந்து நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன், ஒரு வாட்டியாவது கேக் வந்து செஞ்சு பார்க்கணும்னு. ஒரு வேளை நல்லா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்மளே செஞ்சுக்கலாம், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்க போகிறேன், நல்லா வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்களே வீடியோவில் வந்து பாருங்கள். வாங்க, இப்போ போய் ரெடி பண்ணலாம். பனானா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, அரை கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் பட்டையும் ஏலக்காயும் வந்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூனில் எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம், தயிர் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு அரை கப்பு தயிர், அரை கப் பால் அப்படி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே தயிரில் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை வந்து ஊற்றி நல்லா கெட்டியான பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். கேக் வந்து உப்பி வர்றதுக்கு அவங்க வந்து ஒரு அரை ஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அது எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டில் வச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆயிரும். அது கூட வந்து நம்ம ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வாழைப்பழத்தை வந்து ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். பேட்டரில் வந்து நான் ஒரு 10 முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து பாதாம், திராட்சை, டேட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கேக் பேனில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயிலே எடுத்து எல்லா சைடும் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கேக் பேட்டரை வந்து நம்ம அந்த கேக் பேனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அந்த பேனை வந்து எடுத்து தட்டுறப்ப அதில் வந்து நம்ம அந்த பேட்டருக்கு இடையில ஏர் கேப்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே போயிடும். நம்ம தட்டி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் வச்சுட்ட போகிறோம். கீக் பிராண்ட்லேருந்து ரோபோ குக் எலக்ட்ரிக் குக்கரில் நான் இன்றைக்கி கேக் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அது இல்லை அப்படின்னா தவாவில் கூட ரெடி பண்ணலாம். அவங்களோட வீடியோவில் பாருங்களேன், ஒரு தவா வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அவங்க தண்ணி, உப்பு, மணல் எதுவுமே போடலை. அந்த ஸ்டாண்ட் மேலே அப்படியே கேக் பேன் வச்சு அப்படியே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே விட்டேன், வெந்துருச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த குக்கரில் ரெடி பண்ணுறதுனால உள்ளே இருக்க குக்கிங் பேனுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நான் கேக் பேன் வச்சேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றி போய் பேன் வீணாயிடுமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி ஊற்றினேன். ரெண்டு டம்ளர் கிட்ட அவ்வளோ தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. நம்ம ஊற்றின தண்ணி வந்து அப்படியே தான் கடைசியில் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு டம்ளர் ஊற்றினாவே போதும். இப்போ வந்து நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட்டுக்கு மேலே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ரைட் சைடு வந்து செட் பண்ணிடுறேன். வச்சுட்டு இப்போ குக்கரை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு மேனுவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 45 மினிட்ஸ் வர மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம செட் பண்ணதுமே வந்து ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடுது. பேன் வந்து ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கோம், டைமிங் எதுவுமே காட்டாது. அதுக்கப்புறமா ப்ரீஹீட் ஆனதுமே வந்து 45 மினிட்ஸ் காட்ட ஆரம்பித்து அதுலேருந்து நம்மளுக்கு ஜீரோ வரைக்கும் கவுண்டிங் போகும். ஜீரோ வந்தது கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 3 பீப் சவுண்ட்ஸ் வந்து கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டுடுச்சு அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ப்ரெஷர் ரிலீஸ் பட்டனா நம்மளே வந்து வாலண்டியராக அதை லெஃப்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே விட்டுட்டோம், ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் ரிலீஸ் வந்து பண்ணிவிட போகிறேன், பண்ணிவிட்டு தான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவுக்கு பொறுமையெல்லாம் இல்லை. டக்குனு கேக் என்ன ஆச்சு உள்ளே பார்க்கணும், பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் டக்குன்னு நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்.
ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நான் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கேக் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருந்தது. ஒரு நைஃப் விட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்தேன், நடுவில் அப்படியே குத்தி பார்த்தேன், மாவு வந்து ஒட்டாமல் வந்தது. ஸோ கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் ஆறுனதும் அந்த உள்ளே இருந்த கேக் பேன் எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஒரு 1 hour கிட்டேனாலும் நல்லா ஆற விடணும். ஃபஸ்ட் டைம் நான் இதில் வந்து செய்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா பர்ஃபெக்டாக கேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கேக் பேன்லேருந்து கேக்கை வந்து ரிலீஸ் பண்ணி வெளியில் எடுக்கிறதுமே வந்து ஈஸியாக இருந்தது. அந்த கிளிப்பிங் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கேக் ரெடி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கேக் பேன் வந்து நம்ம சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் வாங்கினது 150 rupees. பேன்லேருந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக ரிலீஸ் ஆகி வந்துட்டு நான் வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாக்லேட் சிரப் மேலே ஊற்றி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சிரப் ஊற்றுனதுமே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கல. சூப்பராக வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு பனானா கேக். நீங்கள் வந்து வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை டேட்ஸ் இல்லை செரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அப்படியே அழகாக மேலே தூவி விடுங்க. நியூ இயர்க்காக நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு மேலே எழுதிடுங்க. அந்த மாதிரி எழுதிட்டு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து இந்த நியூ இயர்க்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம். இந்த கேக்கில் வந்து நான் கோதுமை மாவு ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் முந்திரியை வந்து பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டலாம். அந்த மாதிரி பண்ணாமல் பேட்டரை தனியாக ரெடி பண்ணி அதை பேனில் ஊற்றி செட் பண்ணிவிட்டு மேலே வந்து முந்திரியை தூவி விட்டிங்கன்னா வெந்து வரப்போ அப்படியே மேலே முந்திரி அங்கங்கே இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம், எப்படி வருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்லேயே தான் செஞ்சேன். பட் நல்லாவே வந்திருக்கு, எந்த சொதப்பலும் ஆகலை. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெசிபியை நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ண உதயலட்சுமி சிஸ்டருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் டக்குன்னு நீங்கள் இப்போ ரெடி பண்ணுங்கள், நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.